பதினொன்றாம் வகுப்பு வேதியியல் பாடம் 5 கார மற்றும் காரமண் உலோகங்கள். இந்த வீடியோவிலே சோடியம் பொட்டாசியம் இறைப்பி, சோடியம் பொட்டாசியம் பம்ப் செயல்படும் விதத்தை பற்றியும், சோடியம் பொட்டாசியத்தின் உயிரியல் முக்கியத்துவத்தையும் தெரிந்து கொள்வோமா? சோடியம் மற்றும் பொட்டாசியம் அயனிகளின் உயிரியல் முக்கியத்துவம். 70 கிலோ எடையுள்ள மனிதனின் உடலில் சோடியமானது 90 கிராம் அளவில் உள்ளது. அதுபோல பொட்டாசியமானது 170 கிராம் என்ற அளவில் காணப்படுகிறது. சோடியம் மற்றும் பொட்டாசியத்தினுடைய முக்கியத்துவம், இது அயனி சமநிலைக்கு உதவுகின்றது, நரம்பு தூண்டலில் ஈடுபடுகிறது. அது மட்டுமல்லாமல் சோடியமானது பிளட் பிரஷர், அதாவது இரத்த குதிப்பை கட்டுப்படுத்துகிறது. பொட்டாசியம் தசை சுருக்கம் செயல்பாட்டில் ஈடுபடுகிறது, இதயத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. ஆக சோடியம் மற்றும் பொட்டாசியமானது மிகவும் முக்கியமான அயனிகள். சோடியம் பொட்டாசியம் இறைப்பி செயல்பாட்டை விவரி. இங்கு பார்ப்பது செல் சவ்வு. செல்லுக்கு வெளியே இரத்த பிளாஸ்மா மற்றும் இடை திரவங்கள் காணப்படுகின்றது. செல்லுக்குள் சைட்டோபிளாசம் உள்ளது. இரத்த பிளாஸ்மா மற்றும் இடை திரவங்களில் NA+ அயனிகளின் செறிவு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் செல்லினுள், அதாவது சைட்டோபிளாசத்தில், K+ செறிவு அதிகமாக இருக்கும். சோடியம் பொட்டாசியம் இறைப்பி எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்ப்போம். செல் சவ்வு புரோட்டீன்களால் ஆனது என்பதை நாம் அறிவோம். சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற NA+ அயனிகள் புரோட்டீன்களில் காணப்படுகின்ற இத்தகைய அமைப்புகளில் சைட்டோபிளாசத்திலிருந்து 3 NA+ அயனிகள் இவ்வாறாக அமைகின்றன. இந்த NA+ கடத்தலை மேற்கொள்ள ஆற்றல் தேவை. ஆற்றலை வழங்க அடினோசின் ட்ரைபாஸ்பேட் உதவுகிறது. இது 1 பாஸ்பேட்டை புரோட்டீனுக்கு தருகிறது. இதன் விளைவாக 3 NA+ அயனிகளானது சைட்டோபிளாசத்திலிருந்து இரத்த பிளாஸ்மா மற்றும் இடை திரவங்களுக்கு, அதாவது செல்லுக்கு வெளியே நகருகின்றது. அவ்வாறு நகரும் போது புரோட்டீனானது 1 பாஸ்பேட்டை ஏற்றுக்கொள்ளுகிறது. இது அடினோசின் டைபாஸ்பேட்டை செல்லுக்குள் செலுத்துகிறது. சோடியம் அயனிகள் செல் சவின் மூலமாக செல்லுக்கு வெளியே அனுப்பப்பட்ட பின்பு செல்லுக்கு வெளியே காணப்படுகின்ற பொட்டாசியம் அயனிகள் 2 புரோட்டீனில் காணப்படுகின்ற இந்த இடங்களில் அமருகின்றன. இதன் விளைவாக இரத்த பிளாஸ்மா மற்றும் இடை திரவங்களிலிருந்து 2 பொட்டாசியம் அயனிகள் சைட்டோபிளாசத்திற்கு கடத்தப்படுகின்றது. இந்த கடத்தலுக்கு துணையாக இருப்பது இங்கு காணப்படுகின்ற பாஸ்பேட். பொட்டாசியம் வெளியேற அதே நேரத்தில் பாஸ்பேட் அயனியும் வெளியேறுகிறது. இது அடினோசின் டைபாஸ்பேட்டுடன் இணைந்து மீண்டும் அடினோசின் ட்ரைபாஸ்பேட்டாக மாறுகிறது. இவ்வாறாக தொடர்ச்சியாக அயனிகளின் பரிமாற்றம் நிகழ்ந்து கொண்டு அயனி சமநிலைகளை பராமரிக்கின்றது. இதுவே சோடியம் பொட்டாசியம் இறைப்பியின் செயல்பாடு. சைட்டோபிளாசத்தில் காணப்படுகின்ற 3 NA+ அயனிகள் இரத்த பிளாஸ்மாவிற்கு கடத்தப்படுகிறது. அதே நேரத்தில் 2 பொட்டாசியம் அயனிகள் இரத்த பிளாஸ்மா மற்றும் இடை திரவங்களில் இருந்து சைட்டோபிளாசத்திற்கு கடத்தப்படுகிறது. சோடியம் பொட்டாசியம் இறைப்பியின் செயல்பாட்டை தெரிந்து கொண்டோம். சோடியம் அயனியின் முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்வோமா? செல்களுக்கு வெளியே இரத்த பிளாஸ்மா மற்றும் செல்லிடை திரவங்களில் சோடியம் அயனிகள் முதன்மையாக காணப்படுகிறது. இவைகளின் முக்கியத்துவம், 1 நரம்பு சமிக்கைகள், நர்வ் சிக்னல், அதாவது நம் மூளை மற்ற உறுப்புகளுடன் தொடர்பு கொள்ள நரம்பு சமிக்கைகள் மிக முக்கியம். இதற்கு சோடியம் அயனிகள் உதவுகின்றன. 2 நீர் சமநிலை, செல்லுக்குள் மற்றும் செல்லுக்கு வெளியே நீர் சமநிலையை பராமரிக்க சோடியம் உதவுகிறது. இதன் மூலமாக இரத்த அழுத்தம் கட்டுப்படுத்தப்படுகிறது. 3 ஊட்டச்சத்துக்கள், சர்க்கரை மற்றும் அமினோ அமிலங்கள் போன்ற ஊட்டச்சத்துக்களை செல்லுக்குள் கொண்டு செல்ல சோடியம் அயனிகள் உதவுகின்றன. பொட்டாசியம் அயனி, செல்லுக்குள், அதாவது சைட்டோபிளாசத்தில் அதிக அளவில் காணப்படுகின்ற அயனியானது பொட்டாசியம். இதன் முக்கியத்துவம், குளுக்கோஸை ஆக்சிஜனேற்றம் செய்து ATP மூலக்கூறை உருவாக்கும் செயல்முறையில் பொட்டாசியம் அயனிகள் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இங்கு ATP என்பது அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஆக மனிதர்களுக்கு தேவையான அளவு சோடியம் மற்றும் பொட்டாசியம்
உணவின் மூலமாக எடுத்துக்கொண்டு அதனுடைய சமநிலையை பராமரிக்க வேண்டும். சோடியம் நிறைந்த உணவுகள், உப்பு, சோயா சாஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுகள். பொட்டாசியம் நிறைந்த உணவுகள், வாழைப்பழம், ஆப்பிள், பீட்ரூட். ஆக சோடியம் மற்றும் பொட்டாசியம் மிக இன்றியமையாத அயனிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீதர்ஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.